விஜயின் தமிழக வெற்றிக்கழக கொடி அறிமுக விழா சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் கம்பத்தில் ஏற்றப்படும் கொடியை வேஷ்டி கொண்டு மறைத்து ரகசியமாக நிர்வாகிகள் கட்டிக் கொண்டுள்ளார்கள். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில் ராஜா வழங்க கேட்கலாம். செந்தில் ராஜா, விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், இந்த கொடியேற்ற நிகழ்வானது, அறிமுக நிகழ்வானது இன்னும் சில நேரங்கள் மணி நேரங்களில் ஆரம்பிக்க இருக்கிறது. இதற்காக நடிகர் விஜயின் தந்தை வந்து இங்கு வந்திருக்கிறார், மற்றும் தந்தை தாயர் இருவருமே, எஸ் ஏ சந்திரசேகர் சோபனா ரெண்டு பேருமே வந்து இந்த விழா நடைபெறக்கூடிய அந்த கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றனர். இவர்கள் வருகைக்கு பிறகு அடுத்ததாக விஜய் வர இருக்கிறார். இதற்கு பின்பு அந்த கொடியேற்றும் நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. இதற்காக இந்த அமைக்கப்பட்டிருக்க கூடிய அந்த கொடி கம்பத்தில் கொடியை வந்து கட்டும் பணிகள் வந்து நடைபெற்று வந்தன. அதற்காக அந்த அலங்காரங்கள் வந்து செய்யப்பட்டது, மலர்களால் வந்து ஜோடிக்கப்பட்ட அந்த கம்பம் தயார் செய்யப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு அந்த திரையை அமைத்து, அதாவது துணிகள் மூலமாக திரை அமைத்து கட்சி கொடியை வந்து அதில் கயிற்றில் வந்து கட்டியிருக்கிறார்கள். அந்த கொடியேற்றுவது நிகழ்வுக்கான அந்த தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடியானது கம்பத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. விஜய் வந்தவுடன் நிர்வாகிகளை சந்தித்து விட்டு அந்த கொடியை வந்து ஏற்றி ரசிகர்களுக்கும் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கும் அந்த கொடியை வந்து அறிமுகம் செய்து வைக்க இருக்கிறார் ஸ்ரீராம். தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கொடி அறிமுக நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய சூழல்ல இதுல தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் தவிர்த்து வேற யாரெல்லாம் பங்கெடுத்திருக்காங்க? குறிப்பா விஜயினுடைய உறவினர்கள், குடும்பத்தினர் மத்தியில, நண்பர்கள் மத்தியில யாரெல்லாம் பங்கெடுத்திருக்காங்க? ஸ்ரீராம், இந்த நிகழ்வுக்கு இந்த கட்சி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சுமார் 300 பேர் வந்து வரவேற்கப்பட்டு இந்த அரங்கத்தில் வந்து அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை தவிர நடிகர் விஜயுடைய குடும்பத்திலிருந்து தாய் தந்தை ஆகிய இருவரும் வந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் சங்கீதா வருவாரா, அதாவது விஜயின் மனைவி வருவாரா என்ற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி நிர்வாகிகளை தொடர்ந்து விஜயின் பெற்றோர்கள் வந்து வந்திருக்கிறார்கள். எஸ் ஏ சந்திரசேகர் மற்றும் சோபன் ஆகிய இருவரும் தற்போது வந்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்ததாக நடிகர் விஜய் இந்த அரங்கிற்கு வர இருக்கிறார். அவர் வந்து தன்னுடைய நீலாங்கரை இல்லத்தில் தற்போது இருக்கிறார். அங்கிருந்து சுமார் 8:30 மணிக்கு மேல், அதாவது 9 மணிக்குள் அங்கிருந்து கிளம்பி இந்த கட்சி அலுவலகத்திற்கு புறப்பட்டு இங்கு வர இருக்கிறார் ஸ்ரீராம். கண்டிப்பா செந்தில் ராஜா, அதே போல அந்த கொடியில என்னென்ன விஷயங்கள் இருக்கும், என்னென்ன விஷயங்களை குறிப்பிடக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற தொடர்ந்து எதிர்பார்ப்பு தொடர்ந்து இருந்துட்டு வரக்கூடிய நிலையில வேஷ்டி கொண்டு மறைச்சு ரகசியமா அதை கட்டக்கூடிய பணிகள்ல அந்த நிர்வாகிகள் ஈடுபட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. விஜய் எத்தனை மணிக்கு அங்க சரியா வர இருக்காரு? அதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுல இருக்கு? ஸ்ரீராம், இந்த கொடியானது ரகசியமாக அந்த திரை அமைத்து அந்த கட்டும் பணி நடைபெற்றுவதற்கான காரணம் விஜய் தான் அந்த கொடியை அறிமுகப்படுத்த வேண்டும். அதற்கு முன்பாக எந்த ஒரு சூழலிலும் அந்த கட்சியின் கொடி கலரோ அல்லது கொடியில் இருக்கக்கூடிய விஷயங்களோ வெளியே தெரிந்து விடக்கூடாது என்பதில் இந்த தலைமை நிர்வாகிகள் இருக்கின்றனர். இதன் காரணமாகத்தான் அந்த திரை அமைக்கப்பட்டு அந்த கொடி கட்டும் பணியானது நடைபெற்றது. இதற்கு பிறகு நடிகர் விஜய் வந்து இன்னும் சில மணி நேரங்களில் வந்து கிளம்பியிருக்கிறார். அதாவது குறிப்பாக 9 மணிக்கு முன்பாக அவருடைய இல்லத்தில் இருந்து அவர் புறப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் அங்கிருந்து கிளம்பி அந்த பனையூரில் இருக்கக்கூடிய, அதாவது நீலாங்கரையில் இருந்து பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கு அவர் வர வேண்டும். அதற்கு பிறகு ஒரு 30 நிமிடங்களுக்குள் அவர் வந்து அந்த நிகழ்வை, குறிப்பாக 11 மணிக்கு முன்பாக கம்பத்தில் தன்னுடைய கட்சி கொடியை வந்து ஏற்றி மக்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க இருக்கிறார் ஸ்ரீராம். கண்டிப்பா செந்தில் ராஜா, அதே போல தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் தரப்புல வந்து இந்த நிகழ்ச்சிக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வந்து காவல்துறை தரப்புல முன் வச்சிருந்தாங்க. அது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ஸ்ரீராம், இங்கு 2 விதமான கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அதாவது இந்த பனையூரின் 8வது சீஷோர் சாலையில் தான் இந்த கட்சி அலுவலகமானது இருக்கிறது. இந்த சாலையில் பார்த்தீர்கள் என்றால் கட்சியின் சார்பிலும் தடுப்பு வைக்கப்பட்டு, அதாவது காவல்துறையுடைய அனுமதி பெறப்பட்டு அங்கு தடுப்பு வைக்கப்பட்டு பல சோதனைகளுக்கு பிறகுதான், அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு வருபவர்களுக்கு பிரத்யேகமாக பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பாஸ் ஐடி கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அந்த குறிப்பிட்ட தூரத்திற்கு பிறகு கட்சி அலுவலகம் பக்கத்தில் இருந்து உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல காவல்துறை பாதுகாப்பும் வந்து இங்கு போடப்பட்டிருக்கிறது.
இருக்கிறது. ஏனென்றால் நான்கு இடங்களில் பாதுகாப்பு கேட்டிருந்தார்கள். அக்கட்சி அலுவலகம் இருக்கக்கூடியது வந்து தாம்பர காவல் ஆணையர் எல்லைக்குட்பட்டதாக வருகிறது. நீலாங்கரை விஜய் வீடு இருக்கக்கூடிய அந்த எல்லையானது சென்னை கமிஷனர் ஆபீஸருடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. எனவே அடையார் டிசி மற்றும் சென்னை கமிஷனர் ஆகிய இரண்டு இடங்கள் அலுவலகங்களிலும் வந்து அந்த பாதுகாப்பு கேட்டு கடிதம் கொடுத்திருந்தார்கள். அதே போல காணாத்தூர் காவல் நிலையத்திலும் தாம்பரம் கமிஷனர் அலுவலகத்திலும் வந்து பாதுகாப்பு கேட்டு இந்த கடிதம் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அனைத்து அந்த காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டு கட்சியின் சார்பில் தனியார் பாதுகாப்பு அதிகாரிகள் போடப்பட்டு இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. ஸ்ரீராம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடி அறிமுக விழா நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அது தொடர்பான விவரங்களை பல்வேறு விவரங்களை கொடுத்தீங்க செந்தில் ராஜா. குறிப்பாக இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் டைமில் வந்து ஓட்டு போட போன விஷயங்களாக இருக்கட்டும், அதே போன்ற தமிழக வெற்றிக் கழகம் சம்பந்தமான அந்த கூட்டங்களாக இருக்கட்டும், அதில் வந்து விஜய் கலந்து வரக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் வந்து வைரலானதை நம்ம பார்த்துருந்துருப்போம். அந்த வகையில் கடந்த அந்த மாணவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய விழாக்களில் பொறுத்தளவில் விடியற் காலையிலேயே வந்து யாருக்கும் எந்த இடையூறும் ஏற்படுத்தாத விதத்தில் விஜய் வந்து அதை பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக அவருடைய ரசிகர்கள் சூழ்ந்துக்கிறது ஒரு வாடிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைய தினம் அவர் வருவதற்கு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? ஸ்ரீராம், நடிகர் விஜயானது விஜய் இன்று இல்லத்தில் இருந்துதான் வந்து புறப்பட்டு வருகிறார். அதாவது இன்று மக்கள் பல்வேறு சாலைகளில் வந்து பயணிக்கக்கூடிய அந்த ஒரு சூழலில் தான் தற்போது அவர் அங்கிருந்து புறப்பட்டு கட்சி அலுவலகத்துக்கு வர இருக்கிறார். இதற்காகத்தான் பல சமயங்களில் இந்த ரசிகர்கள் அந்த காரை பின்தொடர்ந்து வருவது, காருக்கு வந்து வழிவிடாமல் வருவது, அல்லது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ரசிகர்கள் வருவது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தது. இதற்கு தான் வந்து அவர்கள் பாதுகாப்பு இருந்தார்கள். அதற்கான ஏற்பாடுகள் அப்ப வந்து இன்று காவல்துறை சார்பில் வந்து செய்யப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் விஜய் கட்சி அலுவலகத்திற்கு வருவதற்கான அனைத்து முன் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட அவர் வந்து வில்லத்தில் இருந்து ஒரு 20 நிமிடங்களுக்குள் அதாவது வில்லத்தில் புறப்பட்டு 20 நிமிடத்திற்குள் கட்சி அலுவலகத்திலே வந்து சேர்ந்துடுவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான செயல் திட்டங்கள் வந்து வகுக்கப்பட்டு வருவதாக வந்து கூறப்படுகிறது. ஸ்ரீராம், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடி அறிமுக விழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க, நன்றி செந்தில் ராஜா. தொடர்ந்து செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வேல்முருகன், இதற்கு முன்பு நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நடிகர் விஜய் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து பேசுபொருளாக மாறியிருந்ததை பார்த்தோம். தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கி அந்த கொடி அறிமுக விழாவானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைய தினம் முக்கியமாக அவர் என்னென்ன விஷயங்கள் பற்றியெல்லாம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு? ஸ்ரீராம், குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் சற்று நேரத்துல பணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி அலுவலகத்துல கொடியேற்றுவதற்கான அந்த பணியில் ஈடுபட இருக்கிறாங்க. குறிப்பாக இன்றுதான் முதல் முதலாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சி கொடி அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான பல்வேறு பணிகள்ல தொடர்ந்து வந்து திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கட்சி கொடி தயாரிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு குறிப்பாக நேற்றைய முன்தினம் ஒரு ட்ரையலுக்காக கட்சி கொடிகள் வந்து குறிப்பாக ஏற்றுவது போல அந்த பணிகளை வந்து செஞ்சு பார்த்தாங்க. இப்பொழுது இன்னும் சற்று நேரத்துல நடிகர் விஜய் தன்னுடைய கட்சி கொடியை நேரடியாக தொண்டர்கள் மத்தியில கொடி ஏற்றி குறிப்பாக உறுதிமொழி ஏற்க இருக்கிறார். குறிப்பாக அதற்கு தொடர்ந்து கட்சியினுடைய அந்த தத்துவ பாடல் என்று ஒவ்வொரு கட்சிக்குமே இருக்கும். அதே போல நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சி பாடல் இன்று முதல் முதலாக திரையில வந்து வெளியிடப்பட இருக்கிறது. அதே போல அதுல வந்து மூன்று விதமான சிஜி காட்சிகளும் தயாரிக்கப்பட்டிருப்பதாக சொல்றாங்க. எனவே அந்த காட்சிகள்லாம் வெளியிடப்பட இருக்கிறது. குறிப்பாக நடிகர் விஜய் அவர்களுடைய அம்மா மற்றும் அப்பா ஆகிய இருவருமே வந்திருக்காங்க. எஸ் ஏ சந்திரசேகர் உள்ளிட்ட அனைவருமே வந்து கட்சி அலுவலகத்திற்கு வந்துட்டாங்க. குறிப்பாக நடிகர் விஜய் அவர்கள் இது ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வாக பார்த்தாலும் குடும்பத்தோடு இந்த கட்சி கொடி ஏற்றக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது ரசிகர் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் பெரிய ஒரு வரவேற்பு வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல கட்சி நிர்வாகிகள் ஒருபுறம் இந்த மேடையை பார்த்த மாதிரி அவங்க வந்து அமரப்பட்டிருக்காங்க. முக்கிய நிர்வாகிகள் மட்டும் கட்சி கொடி ஏற்றும் பொழுது அருகில் இருக்கும் வகையில் தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் நடிகர் விஜய் தற்போது இந்த பகுதிக்கு வருவார்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. அதற்கான ஏற்பாடுகளை தற்போது செய்யப்பட்டு வருகிறது. ஸ்ரீராம், கண்டிப்பாக வேல்முருகன், அடுத்தடுத்து உங்களை தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி வேல்முருகன்.